வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கன்னி ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக கன்னி ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு ராசிநாதனாகிய புதன் வந்து நீச நிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கிறாரு. அதனால் கன்னி ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே உடல் நலனில் அக்கறை தேவை. ஹெல்த்தை வந்து ரொம்ப கவனம் பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடுடன் நடந்துக்கணும். சரி விகித உணவு எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்டு, வெளியில் கிடைக்கக்கூடிய உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்தரணும். நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிட்டாக்க நல்லது. உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால பிரச்சனைகள் வரலாம், வயிறு பாதிக்கப்படலாம், கவனம் தேவை. இப்போ வந்து இளம் காதலர்கள் இந்த மாதம் தங்களோட மனசில் வந்து காதல் அரும்பும், காதலை வெளிப்படுத்துவதற்கு உன்னதமான மாதமாக இருக்குது. காதலில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக நடந்துக்குவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பழு கூடும். உயர் அதிகாரிகளிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். வாக்கில் கவனம் தேவை. பொதுவாக வாக்கு பேசுகிறத வந்து கொஞ்சம் சாந்தமாக பேசணும், கோவப்படக்கூடாது. சுய தொழில் நன்மை பயக்கும். சுய தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் கொஞ்சம் சிறிது சரிவை சந்திக்கலாம், கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகள் எதுவுமே இந்த மாதம் பண்ணக்கூடாது. கடன் வாங்கிறத தவிர்க்கிறது மிகவும் நல்லது. இந்த மாதம் கடன் வாங்குறத தவிர்த்தரணும். கல்வி, கல்வியை பொறுத்தளவுக்கு பள்ளி கல்வியில் படிக்கக்கூடியவங்க நல்ல உன்னதமான நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உயர்கல்வியில் சிறிது தடை தாமதங்கள் ஏற்படலாம். கல்வி கற்றுக்கிறதுல கவனமுடன் படிக்கணும். உயர்கல்வி படிக்கிறவங்க ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் வந்து சிறு தடைகள் ஏற்படலாம். ஆராய்ச்சி மாணவர்கள் கல்விக்கு கடவுளான ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுவது நன்மை பயக்கும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு வயிறை கெடுத்துக்க கூடாது. இந்த மாதம் கருப்பசாமி வழிபாடு பண்ணுவது கன்னி ராசி நேயர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. கருப்பசாமி வழிபாடு பண்ணி அவங்க வந்து அனைத்து விதமான தடை தாமதங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். ஸோ கருப்பசாமி வழிபாடு மூலமா கன்னி ராசி நேயர்கள் வந்து பலன் அடையணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம்.